ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாத்துக்குடி ஜூஸ். நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியான மெத்தட்லையும் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஜூஸ் கார்னர்லாம் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சாத்துக்குடி ஜூஸ் பண்ணுறதுக்கு மூணு சாத்துக்குடி எடுத்திருக்கேங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பழங்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க. அதுலேயும் சாத்துக்குடி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம். நம்ம சீசனில் எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த பழங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ, ரொம்ப சீப்பாக எந்த பழங்கள் கிடைக்குதோ அதுங்கள வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சாத்துக்குடியில் பார்த்திங்கன்னா கால்சியம், விட்டமின் சிலாம் வந்து அதிகமாக இருக்கனால உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோங்க. இப்போ நம்ம சாத்துக்குடி வந்து தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தோல் உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதில் இருக்க தோல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தோல் வந்து ரிமூவ் பண்ணுற பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு எடுக்க வரும். ஏன்னா மேலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே உங்களுக்கு தண்ணியில் போட்டுட்டு உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேல் தோலை எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் அதை ஒரு தடவை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டுட்டு உடனே கூட நீங்கள் தோல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். மேலே இருக்க அந்த ஒயிட் தோலுங்களை அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த ஒயிட் தோல் உரிக்கிறது தான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமான தெரியும், கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம தண்ணியில் போட்டுட்டு உரித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம மேலே இருக்க அந்த ஒயிட் தோலை வந்து எடுத்துடலாம். அதோடய நம்ம ஜூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லெமன்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பில் குறுக்க கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க சீட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லெமன் கட் பண்ணுற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் இருக்க சீட்ஸ் வந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா பழத்துலேயும் நம்ம சீட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பழங்கள் வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும்போது நம்மளுக்கு ஜூஸ் வந்து நல்ல டேஸ்டியாக கிடைக்கும், உங்களுக்கு சாரெலாம் வந்து வேஸ்ட் ஆகாமலும் கிடைக்குங்க. மிக்ஸியில் போட்டுட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா போதும், ரொம்ப நேரம் நைஸாக அரைக்க வேணாங்க. லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா போதும் அதில் இருக்க ஜூஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் மாற்றிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஜூஸர்லாம் தேவையே இல்லைங்க, நம்ம மிக்ஸி ஜார் வச்சு சூப்பராக ஜூஸரில் செஞ்ச மாதிரியான ஒரு டேஸ்டியான ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ புளிஞ்சி எடுத்தாச்சு, சாரெல்லாம் வந்துருச்சுங்க. திரும்பவும் இப்போ இந்த சாரை வந்து நம்ம புளிஞ்ச இந்த சக்கை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து மீதம் இருக்கிற சாருங்களும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக கிடைச்சிரும். 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிக நேரம் வந்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சக்கெல்லாம் வந்துட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சாத்துக்குடி ஜூஸ் ஈஸியாக கிடைச்சிருங்க. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மிக்ஸியில் வந்து சக்கரை போட்டு நம்ம அடிக்க போது கொஞ்சம் அதிக நேரம் பல்ஸ் பண்ணுற மாதிரி வரும், அப்போ உங்களுக்கு கசப்பு தன்மை இறங்கிடும். அதுக்காக நம்ம சக்கரை வந்து அதுக்கப்புறமா கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு 3 பழத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு 2 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஜூஸ் கார்னர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி சக்கரை கலந்து தான் கொடுப்பாங்க. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சக்கரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சுவையான சாத்துக்குடி ஜூஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.